சில விஷயங்கள் சில செய்திகள் நம்ம படிக்கிறோம் அதுக்கு அப்டேட்டு சரியாக நமக்கு தெரிய மாட்டுக்கு அந்த மாதிரி சில செய்திகள் குறிப்பாக ஒரு நாலு செய்திகளுக்கான அப்டேட் தான் இதில் பார்க்க போகிறோம் சிரியா யுத்தம் இப்போது எந்த அளவில் நிற்கிறது துருக்கி மறுபடியும் அவங்களுடைய தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா இது அடுத்ததாக பார்க்க போனால் பாகிஸ்தானை கிரே லிஸ்டில் சேர்க்கணுமா இல்லை பிளாக் லிஸ்ட்டில் சேர்க்கணுமா என்கிற ஒரு விவாதம் நடந்துச்சுல அதுக்கான அப்டேட் பிரெக்சிட் என்பதனுடைய அந்த அப்டேட் என்ன உன்னவ் பாலியல் வன்கொடுமை இதற்கான அப்டேட் என்ன இந்த நாளையும் தான் பார்க்க போகிறோம் அன்பு நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் நேட்டியூ ஸ்பெஷல் டாட் காம் தீபாவளிக்கு அவங்களுடைய கிஃப்ட் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்டர் எடுத்துட்டு இருக்காங்க வர்ற திங்கக்கிழமை மட்டும்தான் ஆர்டர் அந்த திங்கக்கிழமை வரதான் நம்மளால ஆர்டர் கொடுக்க முடியும் ஸோ கருப்பெட்டியில் செய்த உணவு பண்டங்கள் வேணும் என்றால் நேட்டியூ லிங்க் இருக்கு நீங்க போய் வாங்கிக்கலாம் உலக நாடுகள் அனைத்திற்குமே இவங்களுடைய கொரியர் சர்வீஸ் இருக்கு ரொம்ப ஸ்பீடா டெலிவரி பண்ணிடுறாங்கன்னு சொல்லிருக்காங்க ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதிடா நேர்மடா ஆடா போங்கடா நீங்க வேற உணவு பாலியல் வன்கொடுமை வழக்கு உன்னோ பாலியல் வன்கொடுமை வழக்கை பற்றி ஒரு மூன்று வீடியோ நம்ம பார்த்துட்டோம் பார்க்காத நபர்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ அதுக்கு அப்டேட் என்ன டெல்லியில் வந்து அதனுடைய கேஸ் என்பது நடைபெற்று கொண்டே இருந்தது நாற்பது நாட்கள் நடைபெறும் கண்டிப்பாக நீங்கள் அதனுடைய அப்டேட் எனக்கு தரணும்னு உச்சநீதிமன்றம் ரொம்ப பெரிய கராராலாம் சொன்னாங்க ஸோ டெல்லியில வச்சு நடக்குதே கண்டிப்பா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் யோசிச்சுட்டே பார்த்துட்டே இருந்தோம் கேஸுக்கு அந்த பாலியல் வன்கொடுமை அந்த வழக்குக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஒரு பெண் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார் அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க போலாமா வேண்டாமான்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த பெண் கடத்தப்படுகிறாள் ஒரு பத்து பதினெண்டு நாட்கள் மறுபடியும் ஒரு ஒன்பது நபர்களால் வன்புணர்வு செய்யப்படுகிறாள் அதன் பிறகு மறுபடியும் வீட்டிலே கொண்டு அனாதியா கிடாசி விட்டுடுறாங்க ஸோ மறுபடியும் அவங்க அப்பா அங்கெல்லாம் இருக்க வேண்டாம் நம்ம இன்னோர்ல இருக்க வேண்டாம் டெல்லிக்கு போய்டான்னு டெல்லிக்கு வராங்க டெல்லியில் வந்து அவங்க மாமா என்ன நடந்துச்சு உனக்கு உடம்பு சரியில்லையே நீ ரொம்ப பயந்துருக்கேன்னு கேட்கும்போது தான் அந்த பெண் அந்த சிறுமி சில விஷயங்களை சொல்கிறாள் அதன் பிறகு இவங்க கேஸ் போட போகிறாங்க கேஸ் போட்ட கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பாவை வந்து கொஞ்சம் பேர் தாக்குகிறார்கள் அவங்க அப்பாவை தாக்குனவர்களை கைது செய்யாமல் அவங்க அப்பாவை கைது பண்ணிட்டு போகுது போலீஸ் போலீஸ் கைது பண்ண அடுத்த கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பா இறந்து விடுகிறார் போலீஸ் கஸ்டடியிலேயே இறந்து போய்கிறார் அடுத்ததான் மாமாவை பொய்கேசில் வழக்கில் கொண்டு போடுறாங்க அத்தை அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருது அவங்க அம்மாவுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வருது இந்த பெண்ணுடைய கேஸை யாருமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய பிரச்சனை இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆளும் பிஜேபியினுடைய ஒரு எம்எல்ஏ செங்கார் அப்படிங்கிறவன் தான் ஸோ இந்த செங்கார் நிறைய விஷயங்கள் இப்படிலாம் செய்யறாங்க இவனுடைய குடும்ப பின்னணி என்னன்னு பார்த்தா எல்லாமே அரசியல்வாதிகள் ஒருத்தன் முனிசிபாலிட்டியில் இருக்கான் இன்னொருத்தன் பஞ்சாயத்து மெம்பராக இருக்கான் அவங்க ஒய்ஃப் வேற அவங்க அம்மா வேற இப்படி எல்லா குடும்பம் எல்லாருமே அரசியல இருக்காங்க இந்த அரசியல் குடும்பத்தை எதிர்த்து அந்த சிறுமி அந்த பெண் போராடுகிறாள் கடைசியாக அவங்க மாமாவை பார்ப்பதற்காக டெல்லிக்கு இந்த கேஸ் எல்லாமே மாற்றப்படுகிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இந்த பெண் லெட்டர் எழுதுகிறாள் அது அவங்க நீதிபதிக்கே கிடைக்காம கொஞ்ச நாள் இருக்குது அதன் பிறகு மீடியாவுக்கு இந்த செய்தி வருகிறது ஸோ மீடியாவில் பார்த்த மீடியாவில் இந்த செய்தியை பார்த்த நீதிபதி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை நேரடியாக விசாரிக்கும்போது தான் இவ்வளோ பிரச்சனை நடந்தது தெரியுது அவரின் கண்காணிப்பின் கீழ் இந்த செய்தி இந்த விசாரணை எல்லாமே நடக்க வேண்டும் அது டெல்லிக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க டெல்லிக்கு மாற்றப்பட்டு விட்டது இப்போ ஒரு காரில் அந்த பெண் அந்த பாலியல் வன்கொடமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் அவங்களுடைய அத்தை அத்தையினுடைய சகோதரி இந்த பெண்ணுக்காக ஆஜராகும் வக்கீல் இப்படி நான்கு பேர் அந்த போயிட்டு இருக்காங்க ஒரு ஹைவேல தாப்புல இருந்து ஒரு லாரி வருது வண்டி அடிச்சு தூக்குது அவ்வளவுதான் அத்தையும் அத்தையினுடைய சகோதரியும் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க இந்த பெண் ஐசியூல அவருக்காக அந்த பெண்ணுக்காக வாதாடிய அந்த வழக்கறிஞர் வெண்டிலேட்டர்ல இவ்வளவு முடிஞ்ச பிறகு இந்த ஒரு ஆக்சிடென்ட் எதனால நடந்துருக்குன்னு போலீஸ் விசாரணை மேற்கொள்கிறார்கள் இப்படி மேற்கொள்ளும் போதுதான் கண்டிப்பா இந்த ஷெங்கார் செஞ்சிருக்கலாம் ஏன்னா ஒரு எம்எல்ஏ அவருக்கு நிறைய அரசியல் பலம்லாம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் சோ இப்படி செஞ்சிருக்கலாம்னு சொல்லும் போது அங்கே அங்க இருக்கிற உத்தரப்பிரதேசத்தினுடைய அவங்க அந்த முதலமைச்சர்லாம் இவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க ஒரு ஒரு குற்றவாளிக்கு ஆதரவா இருக்காங்கன்னு சொல்லலாமே இந்த இந்த குற்றவாளிக்கு இருக்கும்போது அடுத்த நாள் குற்றவாளி நம்ம சொல்கிறோம் பாருங்க எம்எல்ஏ அவங்கள பிஜேபி இடைநீக்கம் செய்கிறார்கள் மறுபடி கைது நடவடிக்கை என்பது எடுக்கப்படுகிறது போலீஸ்ல இருந்து சிபிஐக்கு இந்த கேஸ் மாற்றப்படுகிறது சிபிஐ இரண்டு எஃப்ஐஆர் தாக்கல் பண்றாங்க இந்த இரண்டு எஃப்ஐஆர்லுமே என்ன இருந்தது இந்த ஷங்கார் அப்படிங்கிறவனும் அதே மாதிரி இந்த லாரி ஓட்டிட்டு வந்தவங்களும் வேண்டுமென்றே அவர்களை கொலை செய்வதற்காகவே இதெல்லாம் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தது ஆனா போன வெள்ளிக்கிழமை ஒரு சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நம்ம சிபிஐ சார்பாக என்ன எழுதி எழுதியிருக்கு இந்த ஆக்சிடென்ட்கு பின்னால் எந்தவித காரணமும் கிடையாது இது சாதாரண ஒரு விபத்து தான் இந்த லாரியை ஓட்டிட்டு வந்தாருன்னு சொன்ன பாருங்க அவர் மீதும் கிரிமினல் வழக்கு எதுவுமே கிடையாது இரண்டு வருடம் சிறை தண்டனை இருக்கிற சாதாரண ஒரு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த பெண்ணுக்கு இதற்கு மேல எப்படிங்க நீதி கிடைக்கும் இப்போ ஈஸியா அவர் வெளியில வந்துருவார் அந்த எம்எல்ஏ எல்லாம் ஈஸியா வெளியில வந்துடுவார் வேற என்ன அவ்வளவுதான் நீதி நியாயம்டா தர்மம்டா நாட்டாமடா இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க வேண்டிதான் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்ல சேர்க்கணுமா பிளாக் லிஸ்ட்டில் சேர்க்கணுமா எஃப்ஏடிஎஃப் தீவிரவாதத்தை கண்காணிக்கும் குழு தீவிரவாதத்திற்கு எந்தெந்த இடத்துல எப்படிலாம் பணம் கிடைக்குது அந்த பணத்தை எந்தெந்த நாடுகள் தடுத்து நிறுத்துகின்றன தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக அந்த நாடுகள் செய்யும் நடவடிக்கைகள் என்ன இதை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட குழு தான் எஃப்ஐடிஎப் அப்படிங்கிற குழு பாரிஸில் வச்சு ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள் அந்த கூட்டத்தில் தான் பாகிஸ்தானை பிளாக் லிஸ்ட்ல சேர்க்கணுமா கிரே லிஸ்ட்ல சேர்க்கணுமா ஆல்ரெடி பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்ல தான் இருக்கு ஸோ இந்த எஃப்ஐடிஎப் சொல்ற விஷயங்கள் என்ன நாற்பது விதமான கட்டளைகள் கொடுத்தோம் அந்த நாற்பது விதமான கட்டளைகளில் ஒன்றோ இரண்டோ கட்டளைகள் மட்டுமே பாகிஸ்தான் என்பது செய்திருக்கிறது இருபத்தாறு கட்டளைகள் மீது என்ன செஞ்சிருக்காங்க சின்னதா ஒரு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க மீதம் இருக்கும் கட்டளைகள் எதுவுமே அவங்க பார்த்து கொள்ளவே இல்லை எனவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் போகிறோம்ல பாகிஸ்தானை சேர்க்க போகிறோம் போன அறிவிச்சிட்டாங்க என்ன நடந்துச்சு இந்த கிரே லிஸ்ட்ல தான் பாகிஸ்தான் இருந்தது அந்த இருந்ததுக்கு மாற வேண்டும் என்றால் எஃப்ல இருக்கிற அனைத்து நாடுகளும் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏதாவது மூன்று நாடுகள் வேண்டாம் அவங்களை கொஞ்ச நாளைக்கு கிரே லிஸ்ட்லயே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கிரே லிஸ்ட்லேயே பாகிஸ்தான் இருந்துரும் இந்த மூன்று நாடுகள் யாவை அப்படின்னு கேட்டிங்கன்னா

போன்ற தீவிரவாத குழுக்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுடைய இருப்பிடம் அவர்களுக்கு யாராவது உதவி செய்கிறார்கள் என்றால் அனைவரையும் நீங்கள் என்ன செய்யணும் தண்டிக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த ஒரு நிபந்தனையோடு இப்போ பாகிஸ்தான் என்பது கிரே லிஸ்ட்லேயே சேர்க்கப்பட்டிருக்கிறது சப்போஸ் பிளாக்லிஸ்ட்ல பாகிஸ்தான் வந்திருந்தா அதனுடைய பொருளாதாரம் என்பது அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கும். கிரே லிஸ்ட்லேயே இருப்பதனாலும் இப்போது பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து இருந்து இருபது கோடி ரூபாய் நஷ்டம் வரும் ஏன்னா நிறைய நாடுகள் அவங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க வர்த்தகம் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னா இந்த எஃப்ஐடிஎஃப் வழியாக இப்போது பிளாக்லிஸ்டில் இருக்கும் நாடுகள் யாவை அப்படின்னு கேட்டீங்கன்னா வடகொரியா இருக்கு ஈரான் போன்ற நாடுகள் பிளாக்லிஸ்ட்ல எஃப்ஐடிஎஃபின் கீழ் இருக்கின்றன ஸோ அடுத்த அப்டேட் இந்த ஒரு அப்டேட் பிரெக்ஸிட் அப்படிங்கிறது தான் இந்த பிரக்ஸிட்ட பத்தி நிறையவே நம்ம பேசியிருக்கோம் ஆனா புதுசா என்ன நடந்திருக்கு பிரெக்சிட்ல் இந்த ஒரு விஷயத்தை பத்தியே பிரெக்சிட்ல இல்லாட்டி இந்த பிரிட்டனில் இருக்கிற நாடாளுமன்றத்தில் ரொம்ப பெரிய சலசலப்பு ஏற்படுகிறது ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களே அதற்கு எதிராக திரும்புகிறார்கள் கொஞ்சம் எம்பிலாம் ராஜினாமாலாம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ கடைசியாக இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பிரிட்டன் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது சாங்ஷன் ஆயிருக்கு இந்த ஒப்பந்தம் மட்டும் கரெக்டாக நடந்துருச்சுன்னா பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியில வந்துடலாம் வெளியில கூட இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருப்பார்கள் அந்த ஒப்பந்தத்துக்கு முழு வடிவத்தை இரண்டு பேருமே அந்த டிராப்ட் எல்லாம் தயார்படுத்திட்டு இருக்காங்க இந்த டிராப்ட் இரண்டு நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆக வேண்டும் ஒன்னு ஐரோப்பிய ஒன்றியத்தின் அந்த நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆக வேண்டும் பிரிட்டனின் நாடாளுமன்றத்திலும் இந்த ஒரு டிராஃப்ட் என்பது பாஸ் ஆக வேண்டும் அப்படி இரண்டு நாடாளுமன்றத்திலும் பாஸ் ஆகிவிட்டால் கண்டிப்பா வர்ற ஜனவரி இல்லாட்டி பிப்ரவரிக்குள்ள இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் என்பது தனியாக பிரிந்து வந்துவிடும் சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வந்துருச்சுன்னா இருக்கிற அரசாங்கம் கவிழ்ந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன நான்காவது அப்டேட் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை துருக்கிக்கு கொடுத்தது துருக்கி நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க சிரியா மீது போர் தொடுப்பதை நிறுத்த வேண்டும் நான் சொன்னேன்ல ரொம்ப நல்ல பிள்ளையா இப்ப அமெரிக்கா இருக்குது காரணம் என்ன அமெரிக்க மக்களிடம் ஒரு நல்ல பேர் கிடைச்சிருச்சு என்ன நல்ல பேர் ஓகே நமக்கு தேவையில்லாத இடத்துல நம்முடைய ராணுவத்தை வரவழைத்து விட்டேன் நான் இனி அதிபராக மாறினால் இதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லாம சொல்லிட்டாரு

குருதி மக்கள் அந்த குருதி இனத்தவர் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நீக்கி இருக்கிறோம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா டொனால்டு ட்ரம்ப் அவருடைய வாய் இருக்கு பாருங்க சும்மா இருக்குமா வேறொரு வார்த்தையும் சொல்லிட்டாரு குருது மக்கள் அவங்க வந்து தேவதைகள் கிடையாது வான தூதர்கள் கிடையாது அவங்கெல்லாம் குற்றவாளிகள் தான் அனுபவிக்க வேண்டிதான் இந்த மாதிரி சில டைலாகும் பேசிட்டார் இதுவும் உலக மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்புக்கு ஏன்னா குருது மக்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி போன வருடம் சொன்னார் இந்த வருடம் குருது மக்கள் தேவதூதர்கள் ஒன்றும் கிடையாது ஏஞ்சல்ஸ் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்காரு பார்க்கலாம் அமெரிக்காவின் கொட்டத்தை அடக்குவதற்கு வேற யாராவது புதுசா வராமையா இருக்க போறாங்க வந்துட்டே இருந்தாங்க பொருளாதாரம் கடைசி இருபத்தி மூன்று வருடங்களின் பொருளாதாரத்தை விட அடிமட்டத்துக்கு போயிருப்பதாக செய்திகள் வருகின்றன அதனுடைய உண்மைத்தன்மை என்ன பிரெக்ஸிட்டுக்கு பின்னாடி லண்டன் அடைய போகும் பாதிப்புகள் என்ன இன்னும் பலவிதமான செய்திகளை தமிழ் பட்சம் சார்பாக வரும் காலங்களில் பார்க்கலாம் எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தோழர்கள் தொழில்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன ஒரு ரிஸ்கான ஒரு பிரச்சனையெல்லாம் அவங்க முன்னாடி பேச போறேன் ஸோ எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமைக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்